வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறிருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டிற்காக 4 பிரான்ஸ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளன. ஒரு மாலுமி, 2 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளன. குறித்த 4 நபர்களும் 7 நாட்களுக்கு முன்னர் பிரான்சிலிருந்து கப்பலின் மூலம் புறப்பட்டுள்ளன. கப்பலின் எரிபொருள் பிரச்சினை காரணமாக அவர்கள் மிரிசர் மீன்பிடி துறைமுகத்தை நோக்கி கப்பலை செலுத்தியுள்ளனர். இதன்போது அவர்கள் மிரிசர் கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதும் நேற்றைய தினம் மாத்திரை நீதிவான் நீதிமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாண நகரில் 3 இடங்களில் கொள்ளை மற்றும் திருட்டில் ஈடுபட்ட மூவர் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 8 தங்க பவுன் நகைகள் மற்றும் இலத்திரனியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். பொத்துவில் முதல் பொலிகண்டி வரியான மக்கள் எழுச்சி போராட்டத்தில் பங்கு பெற்றியமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மற்றும் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் சட்டத்திரணி வி மணிவண்ணன் ஆகியோருடன் நேற்றைய தினம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர முதல்வர் மணிவண்ணனும் மன்னார் மற்றும் பரிதுரை போலீசார் மாநகர சபை முதல்வர் அலுவலகத்திற்கு சென்று வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இதேபோன்று மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனிடமும் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு சென்ற 6 போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்றுள்ளன. இதேவேளை யாழ்ப்பாண மாநகர முதல்வரும் சட்டத்திரணியுமான வி மணிவண்ணனும் சிங்கள மொழியில் வாக்குமூலத்தை பதிவு செய்ய போலீசார் முயன்ற போதும் அதற்கு மறுப்பு தெரிவித்த வி மணிவண்ணன் தெரியாத மொழியில் எழுதப்பட்டிருக்கும் வாக்குமூலத்தில் கையெழுத்திட மாட்டேன் என உறுதியாக கூறியதை அடுத்து தமிழ் மொழியில் வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பச்சிலப்பள்ளியின் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன், உப தவிசாளர் முத்துக்குமார கயன் மற்றும் பிரதேசபை உறுப்பினர்கள் ஆகியோரிடம் பழைய போலீசார் வாக்குமூலம் ஒன்றினை பதிவு செய்துள்ளனர். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான எழுச்சி பேரணியில் கலந்து கொண்டமைக்காகவே குறித்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தவிசாளர் கூறுகையில், எமது மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு அமைவாக குறித்த போராட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நடத்தப்பட்டதனால் நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம் எனவும், இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்படுகின்ற ஒன்று கூடுவதற்கான உரிமை இங்கு இருக்கின்ற அடிப்படையில் கலந்து கொண்டிருந்தோம், எனவே எமக்கு எந்தவிதமான நீதிமன்ற தடை உத்தரவும் கிடைக்கப்பெறாத பட்சத்தில் தாங்கள் கலந்து கொண்டிருந்தோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கார்நகர் நீலங்காடு பகுதியில் கடற்படையின் தேவைக்காக பொதுமக்களின் காணிகளை சுபகரிக்க எடுத்த முயற்சி காணி உரிமையாளர்கள் அரசியல்வாதிகள் இணைந்து காணியை அளக்க வந்த சில அளவை திணைக்கள அதிகாரிகளை வழிமறித்து போராட்டம் நடத்தியதால் காணி சுபகரிப்பு நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் J45 பிரிவுக்கு உட்பட்ட 67 பேருக்கு சொந்தமான 50 ஏக்கர் காணிகளை கடற்படையினர் தமது தேவைகளுக்காக சுபகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்படி குறித்த காணியை அளவிடும் பணிகளுக்காக நில அளவை திணைக்களத்தினர் வருகை தந்தபோது அங்கு ஒன்று கூடியவர்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து நில அளவை திணைக்களத்தினர் அங்கிருந்து திரும்பி சென்றுள்ளனர். குறித்த எதிர்ப்பு போராட்டத்தில் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைந்து கொள்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்பன் வெளியேற்றம் போன்ற காரணங்களால் புவி வெப்பம் அடைவதனை தடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் 200 நாடுகள் கையொப்பமிட்டன. இந்த ஒப்பந்தம் காரணமாக கூடுதல் செலவு ஏற்படும் என்று கூறி அமெரிக்கா முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியேறினார். இந்நிலையில் புதிய அதிபராக பதவியேற்ற முதல் நாளிலேயே பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைவதற்கு ஜோ பைடன் உத்தரவிட்டார். அதன்படி ஒப்பந்தத்தில் மீண்டும் இணையும் நிகழ்ச்சி காணொலி மூலம் நடைபெற்றது. விஞ்ஞானிகள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தூதுவர்களும் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியா கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் ஏராளமான திமிங்கலங்கள் கரையொதுங்கியுள்ளன. யாவா தீவில் உள்ள மதுரா கடற்கரையில் இறந்த நிலையில் 46 திமிங்கலங்கள் கரையொதுங்கியுள்ளன. அத்தோடு உயிருடன் இருந்த 3 திமிங்கலங்களை மீனவர்கள் கடலில் சேர்த்துள்ளனர். திமிங்கலங்களின் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மியன்மாரில் போராட்டத்தில் ஈடுபடும் இளைஞர்களை போலீசார் துரத்தி அடிக்கும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. மியன்மாரில் ஆங் சாங் சூயி உட்பட அரசியல் தலைவர்களை கைது செய்து ஆட்சியை கைப்பற்றியுள்ள இராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 வாரங்களுக்கு மேலாக அந்த நாட்டு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கச்சின் நகரில் ஆர்ப்பாட்டத்திற்காக திரண்டவர்களை ஆயுதமேந்திய போலீசார் விரட்டி அடித்துள்ளனர்.
சீனாவின் உகான் நகரில் உள்ள இறைச்சி மார்க்கெட்டில் விற்கப்படும் கீரி மற்றும் முயல் இறைச்சியிலிருந்து கொரோனா பெருந்தொற்று மனிதர்களுக்கு பரவியிருக்க கூடும் என உலக சுகாதார அமைப்பு தனது ஆய்வின் அடிப்படையில் சந்தேகிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த செய்தியை அமெரிக்காவின் புகழ்பெற்ற செய்தி இதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் முயல் மற்றும் கீரி இறைச்சிகளை விற்பனை செய்யும் நிறுவனங்களின் முழு விவரங்களை உலக சுகாதார அமைப்பின் ஆய்வுக்குழுவால் திரட்ட முடியவில்லை என்றும் கூறப்படுகின்றது. நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவுபெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.